இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் வீடியோ அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வணக்க நண்பர்களே இன்றைக்கு நான் இந்தியாவின் முக்கிய தினங்களை பற்றி கூறப்போகிறேன் அக்டோபர் மாதம் அக்டோபர் ஒன்றாம் தேதி தேசிய இரத்த தான தினம் நேஷனல் பிளட் டொனேஷன் டே இரத்தம் மனிதனின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது இரத்தத்திற்கு மாற்றாக எதுவுமே கிடையாது பல விபத்துகளில் ஆளாவ ஆளாதவர்களுக்கு பல இரத்த இழப்பு ஏற்படுகிறது அது அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்களுக்கும் பிரசவத்தின் போது தாய்மார்களுக்கும் இரத்த இழப்பு ஏற்படுகிறது தானத்தில் சிறந்த தானம் இரத்த தானம் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி நமது இந்தியாவிற்காக ஆங்கிலேயர்களிடம் அகிம்சை முறையில் போராடி சுதந்திரம் வாங்கி தந்தவர் காந்தி தாத்தா இவரது பிறந்த நாளை நாம் அது காந்தி ஜெயந்தி என கொண்டாடுகிறோம் இவர் தான் நம் தேசத்தின் தந்தை அக்டோபர் எட்டாம் தேதி தேசிய விமானப்படை தினம் நேஷ்னல் ஏர்ஃபோர்ஸ் டே நமது இந்திய விமானப்படையை ஆங்கிலேயர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டது இந்திய விமானப்படை நமது நாட்டை உயிரை கொடுத்து காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் ஐக்கிய நாடுகளுக்கும் உதவி செய்கிறது நமது அண்டை நாடான சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் போர் புரியும் நேரத்தில் நமது இந்திய விமானப்படை முக்கிய பங்கு வகிக்கிறது அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் நாம் அக்டோபர் எட்டாம் தேதி தேசிய விமானப்படை தினம் என கொண்டாடுகிறோம் அக்டோபர் பத்தாம் தேதி தேசிய தபால் தினம் நேஷ்னல் போஸ்டல் டே நம் தொழில்நுட்ப வளர்ச்சியால் செல்போன் வாட்ஸ்அப் மூலம் நாம் தகவல்களை பரிந்து பகிர்ந்து கொள்கிறோம் ஆனால் இந்த வள வசதிகள் வருவதற்கு முன் நாம் தபால்கள் மூலமாக தான் ப தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம் இன்றளவிலும் வேலை வாய்ப்புகள் ப்ரமோஷன் அட்டை மற்றும் அரசு முக்கிய செய்திகள் போன்றவை தபால்கள் மூலமாகத்தான் வருகிறது இதனை கொண்டாடும் வகையில் நாம் அக்டோபர் பத்தாம் தேதி தேசிய தபால் தினம் என கொண்டாடுகிறோம் அக்டோபர் பதினொன்றாம் தேதி தேசிய புகையிலை ஒழிப்பு தினம் நேஷனல் நேஷ்னல் ஸ்மோக்லி ஃபெராடிகேஷன் டே முதல் முதலாக புகையிலையை புகைப்பதற்காக ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தைந்தாம் ஆண்டு பயன்படுத்தப்பட்டது புகையிலை நுரையில் சம்பந்தப்பட்ட டிபி கேன்சர் மற்றும் சுவாச பாதிப்பு போன்ற பல நோய்களை ஏற்படுத்துகிறது புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் இதனை ஒழிக்கும் வகையில் நாம் அக்டோபர் பதினொன்றாம் தேதி தேசிய புகையிலை ஒழிப்பு தினம் என கொண்டாடுகிறோம் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி போலீஸ் நினைவு தினம் இந்த தினத்தில் காவலர்கள் எல்லையில் உயிர்த்தியேகம் செய்த காவலர்களுக்கு போலீஸ் அணிவகுப்பு மூலம் அஞ்சலி செலுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ரிசர்வ் போலீஸ் படையை சேர்ந்த கரேம் சிங் என்ற அதிகாரி தலைமையில் பத்து காவலர்கள் லடாக் என்ற இடத்தில் கடல் மட்டத்திலிருந்து பதினாறாயிரம் அடி உயரத்தில் சீன வீரர்களோடு சண்டையிட்டு உயிர்த்தியாகம் செய்தனர் அவர்களை நினைவு விதமாக நாம் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி தேசி போலீஸ் நினைவு தினம் என கொண்டாடுகிறோம் அக்டோபர் முப்பதாம் தேதி ஹோமி பாபா பிறந்த நாள் ஹோமி பாபா பேர்த் ஆனிவர்சரி டே இந்திய அணுவியல் துறை ஆராய்ச்சி வளரவும் சக்தியை ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்த அடித்தளமாக இருந்தவர் டாக்டர் ஹோமி ஹோமி ஜஹாங்கீர் பாபா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி மும்பையில் பிறந்தார் இவர்தான் அணு அணு கருவிகளின் தந்தையாவார் இவர் அணுவியல் ஆராய்ச்சி ஆணையத்தின் தலைவராக இருந்தார் இவர் உலக விஞ்ஞானிகள் மதிக்கும்படி இருந்தார் இவர் அணுவியல் ஆராய்ச்சி கூடங்கள் அமைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் உலகிலே ஆறாவது ஆறாவது அணு அணு வசதியுடைய நாடாக இந்தியா வளர்ந்ததற்கு காரணமாக இவர் தான் இருந்தார் இவரது பிறந்தநாளை நாம் அப்போ ஹோ ஹோமி பாபா பிறந்தநாள் என கொண்டாடுகிறோம் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தேசிய ஒருங்கிணைப்பு தினம் நேஷ்னல் ரெடி இரடிகேஷன் டே நேஷ்னல் ரெடி ரெடிகேஷன் டே இந்திய நமது நாட்டின் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி பதவியேற்றார் இவர் நம் நாட்டின் ஒற்றுமைக்காக அவரது கடைசி மூச்சு உள்ளவரை போராடினார் இவர இவர் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பெற்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சுட்டு கொல்லப்பட்டார் இவரது இறந்த நாளை அனைத்து அரசு அரசு அலுவ அலுவலங்களும் பத்து காலை பத்து பதினேழுலேருந்து பத்து பதினேழு ஆகிய இரண்டு நிமிடங்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துவார்கள் இவர் இவரின் இறந்த நாளை தான் நாம் தேசிய ஒருங்கிணைப்பு தினம் என கொண்டாடுகிறோம் நன்றி